சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடியது பார்ட் 48 டிஃபரன்ஸ் மேத் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 2 இன் எக்ஸசைஸ் 3.3 தேர்ட் சாப்டர்ல க்வெஸ்சன் நம்பர் 2 எக்ஸசைஸ் 3.3. சோ தட் தி ஈக்வேஷன் ஆஃப் திஸ் எ பேர் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி செப்பரேட் ஈக்வேஷன். இந்த ஈக்வேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஒரு செகண்டரி ஈக்வேஷன் இது வந்து நம்ம எப்படி எழுதலாம், a² + 2kxy. ஏற்கனவே பார்த்துருக்கோம் by² + 2dx + 2fy + c = 0 ஈக்வேஷன் டு ரெப்ரசென்ட் எ பேர் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் லைன் இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அந்த கண்டிஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், abc + fbh. முன்னாடி என்ன போடணும்னு சொல்லியிருக்கிறேன், 2 போடணும். அடுத்தது -a - b - c சொல்லிட்டு இங்கே b² தென் f ஃபர்ஸ்ட் என்ன வருது அது f² நெக்ஸ்ட் வருது b² நெக்ஸ்ட் வருது x² = 0. இந்த கண்டிஷன் இதெல்லாம் அந்த வேல்யூ எல்லாம் போட்டு 0 ஆனால்தான் இது வந்து இது ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெய்ட்லைன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுபடி இதில் நம்ம எல்லா வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0 வந்தால் இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெய்ட்லைன். ஸோ ஏ என்ன 12, அந்த ஈக்வேஷன் பார்த்தோம்னா a² தென் பி வந்து 2 தென் ஆஃப்டர் தட் சியும் 2 இந்த லாஸ்ட் இது சி -5/2 then g 7 then h = -5 then h = -5. எல்லாத்தையும் பாதிதான் வேற ஒன்றுமே இல்லை, இதில் பாதிவாதி இதில் சரி இதில் இல்லை, இதில் பாதிவாதி இதில் பாதிவாதி இருக்குது. தென் -a² f - -5/2 2 தென் -b² தென் d² - 7² - 3 2 தென் h² - 5² இதெல்லாமே g = 0 அப்படின்னு வரணும். ஸோ இங்கே என்ன வரும், இங்கே 8 ஸோ 48 இங்கே இங்கே 25 ஸோ 25 × 7 ஸோ 175 இங்கே பையனுக்கு மைனஸ் இங்கே மைனஸு ஸோ ப்ளஸ் தென் ஆஃப்டர் இங்கே சொல்லுங்கன்னா சார் இது கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 12 × 25/4 இங்கே இது ஸ்கொயர்ஸில் மைனஸ் வந்தால் ப்ளஸ் தான், ஸோ இந்த மைனஸ் வரும். அந்த மாதிரி அடுத்தது மைனஸ் வரும், ஸோ 2 × 49 இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை மைனஸே தான், 2 × 25. ஸோ இந்த வந்து ஸோ 123 இங்கே என்ன வருது 5 8 + 5 223 தென் மைனஸ் இது எப்படி கேன்சல் ஆனால் 3 ஸோ 75 மைனஸ் இங்கே என்ன வரும் 98 இங்கே -50 இதை ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 223 - 223 = 0 0 வந்துருச்சு இல்லையா. அப்போ இது இம்ப்ளை த கிவன் ஈக்வேஷன் இஸ்
the given equation, represent pair of straight lines. Pair of straight lines. Linear line ரொம்ப ஆகுது, அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா தான் எழுத வேண்டியிருக்கு. So it represents a pair of straight lines. Question வந்து இதோட முடியல, செப்பரேட் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். We have to find the separate equation. So for this, separate equation எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இந்த மூணு டேர்மையும் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். டுவெல் ஈக்குவேஷன் நம்ம வந்து டு ஃபைண்ட் செப்பரேட் ஈக்குவேஷன். So 12 x2 minus 10 xy plus 2 y2 equal to நம்ம இது இது கம்பைன் பண்ண என்ன வரும், 24 இதுக்குள்ள மைனஸ் 10 அப்போ மைனஸ் 6 மைனஸ் 4 பை என்ன வருவோம், இந்த 12 எடுத்துருவோம் இல்லையா, பை 12 இந்த 12 ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 2 அப்படின்னு வரும். ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், தெரியும் இங்க மீன் இருக்கக்கூடியது, இங்க 12 இங்க நம்ம இது 6 இது 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த இடத்துல 6x மைனஸ் 2y ஐ எம் டேக்கிங் எழுதிக்கணும். இங்க 12 வரணும் இல்லையா, அப்ப இதே இதையும் மல்டிப்ளை பண்ணா 12 வரும். அதனால நான் இதை திரும்பவும் கேன்சல் பண்ணா, பட் கேன்சல் பண்ணா நமக்கு 12 வரதுக்கு சான்ஸ் எல்லாம் போயிடும். ஸ்டார்டிங் நம்பர் என்ன 12 இருக்கு, அப்ப இந்த 2-ஐயும் 6-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். சப்போஸ் எகைன் கேன்சல் பண்றப்ப இந்த இடத்துல 3 ஆயிடும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் பெருசு வரணும். ஸோ இது ரைட் மைனஸ் 10xy plus 2y2 plus 14x minus 5y plus 2 equal to இந்த ப்ராக்டிஸ் பண்ணணுமே, இது இது எழுதுறப்போ இந்த ஒரு அன்னோன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு 12 தென் 6x minus 2y ஒரு m, இந்த ரெண்டு அன்னோனை கண்டுபிடிச்சோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ஈக்குவல் டு 0, இதுவும் ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. So, yes, we want to find L and M. So, to find L and M. L and M is coming to the for that, you select the coefficient of X and coefficient of Y. Then, the side of coefficient of X and Y is correct. So, this is the coefficient of X and 14. This is the side of coefficient of X and Y. Here, X term is here. Here, X term is இந்த எம்மோட கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற எங்க இருக்காருமே எக்ஸும் ஒய்யும் வந்துடும், அல்லது எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா, இது இது எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். பட் விவாங்க ஒன்லி எக்ஸ், இது இது எடுத்தோம்னா எக்ஸ் ஒய் வரும், அதனால அது தேவையில்லை. ஸோ இது இது எடுத்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸ் வரும். ஸோ 2m அந்த எக்ஸ விட்டு எழுதணும், வி ஆர் கலெக்டிங் ஒன்லி கொரெக்ஷன். ஸோ அந்த எக்ஸ விட்டு எழுதுறோம் 2m. தென் வாட் யூ ஆர் ரைட்டிங், இங்கே 2m வந்துட்டு தென் நெக்ஸ்ட் வந்து அதுவே இதே எடுத்துக்கலாம், இதுவும் இதுவும் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இது இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும், பிளஸ் 6l எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும். அப்போ இந்த ரெண்டு எடுத்தோம்னா நமக்கு வந்து 6l கிடைக்கும். தென் ஆஃப்டர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y என்ன, மைனஸ் 5 ஈக்குவல் டு இங்கே இந்த y டேர்மும் இந்த எம் எடுத்துக்கணும். இது இது எடுத்தோம்னா என்ன வரும், மைனஸ் 1m. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒய் டேர்மும் இந்த எல்ல இந்த ஒய்யும் எடுத்துக்கிறோம், இந்த எல்லும் இந்த ஒய்யும் எடுத்துக்கிறோம். அப்போ மைனஸ் 2l இல்லையா, ஸோ மைனஸ் 2l.
So இது இருக்கிறப்ப இந்த இடத்துல மைனஸ் டூ எல், இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கு. இப்போ இது இப்போ இது வந்து டூவா தான், டூவா தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் ஒன், திஸ் இஸ் ஈக்குவேஷன் டூ. தென் ஈக்குவேஷன் டூவை இது த்ரோ மல்டிப்ளை பை டூ. ஸோ இப்போ த்ரோ மல்டிப்ளை பை டூ என்ன ஆகும், டென் ஆகும். இது வந்து மைனஸ் டூ எம் ஆகும், இது மைனஸ் ஃபோர் எல் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடு. ஸோ இது அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஃபைவ் சேஞ்ச் பண்ணாலும் இது கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல என்ன வரும், ஃபோர் ஈக்குவல் டு இந்த இடத்துல டூ எல் தான், டூ எல் இங்கே சிக்ஸ் மைனஸ் டூ. ஸோ வித் இம்ப்ளை எல் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணிடும். ஸோ எல் ஈக்குவல் டு டூ, எல்லோட ஆன்சர் டூ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதிரியாக வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன, டென் ஃபோர்டீன் ஈக்குவல் டு டூ எம் ப்ளஸ் சிக்ஸ் எல் குவாட்டி ரே டூ. ஸோ ஃபோர்டீன் ஈக்குவல் டு டூ எம் ப்ளஸ் டுவெல், ப்ளஸ் டுவெல் இந்த சைட் பண்ணுறதுன்னா மைனஸ் டுவெல். ஸோ வித் இம்ப்ளை எம் ஈக்குவல் டு ஒன். ஸோ எல் வேல்யூ அண்ட் எம் வேல்யூ ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார் எல் யூ ஆர் ரைட்டிங் டூ. இந்த இடத்துல ஈக்குவாலிட்டி ஜீரோ ஏற்கனவே எழுதிருக்கேன் ஞாபகம் நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி ஜீரோ அந்த நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய். இந்த இடத்துல ப்ளஸ் எம் இருக்கா, எம் தான் என்ன கண்டுபிடிச்சோம், ஒன்னு. எம் ஈக்குவல் டு ஒன், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ இந்த சம்மு வந்து ரொம்ப ஈஸி நம்ம இதை மட்டும் நம்ம சிரிக்க தெரிஞ்சுட்டா, ஃபேக்டரைசேஷன் சிரிக்க தெரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டவுட்டு இந்த டுவெல் வந்து தமிழே அந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். சப்போஸ் இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு செக் பண்ண, செக் பண்ணுறதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணிப்பார், மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ, தென் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஒன் இருக்கு இல்லையா. இதை இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும், டுவெல் எக்ஸ் ஸ்கொயர். தென் இது இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோர் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் டூ எக்ஸ். நெக்ஸ்ட் இது எப்படின்னா மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் தென் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் தென் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இந்த டூவாக பண்ணுறோம் இல்லையா. ஸோ டுவெல் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே மைனஸ் டென் எக்ஸ் ஒய் இங்கே ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் சார். அப்போ ஃபோர்டீன் எக்ஸு அது மாதிரி இருந்துச்சு. ப்ராப்பராக இருந்தாலும் இதை டூ ஒய் ஸ்கொயர் எடுக்கலாம். அடுத்தது ஃபோர்டீன் எக்ஸ் தென் ஒய் டேர்ம் வந்து மைனஸ் டென்னு இங்கே ஒய் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஃபோர் ஒய் இங்கே ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஐ திங்க் இதுதான் நமக்கு கொஸ்டின் ஏற்கனவே இருந்தது. அதோட டுவெல்வு டுவெல் மைனஸ் டென் டூ, ஃபோர்டீன் மைனஸ் ஃபைவ் டூ. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். பட் இந்த ஸ்டெப் வந்து நமக்கு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோ கிளாஸை நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.